அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அபிஷியல் அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ நிறைய குவஸ்டின்ஸ் தப்பா இருக்கும், நிறைய ஆன்சர் தப்பா இருக்கும். அதுக்கு ஏதாவது நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதா இருந்தா நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். ஸோ இதை அபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். என்னையிலிருந்து நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னா, இன்னையிலிருந்து 7/1/2022 இன்னையிலிருந்து 10/1/2022 பிற்பகல் 5:30 வரை, ஓகேங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ள நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதா இருந்தால் தெரிவிக்கலாம். அது எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா, எக்ஸாம் எப்போ நடந்தது, 8th December December வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க அஃபிஷியல் வெப் போர்ட்டலில். அதில் ஏதாவது உங்களுக்கு குவஸ்டினோ ஆன்சரோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதா இருந்தால், ராங்காக இருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே, January 7th January 10th நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா சொல்லியிருக்கு, இந்த ப்ரெஸ் நியூஸ் பார்த்துருக்கோம், நம்ம எப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். கிளிக் ஹியர் டு டென்டேட்டிவ் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுதுனீங்க, மார்னிங் ஷிஃப்டா ஆஃப்டர்நூன் ஷிஃப்டா, அதுக்கப்புறம் இந்த இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடு ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல், மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் நியூஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக் பேஜஸ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? மேலே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, நீங்கள் ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா மெக்கானிக்கலா ட்ரிபிள் அப்படிங்கிறது காமிக்கும். நீங்கள் எப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது, ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஆப்ஷன் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா பார்ட் ஏவா பார்ட் பியான்னு கேட்கும், அது நீங்கள் டைப் பண்ணுங்கள். குவஸ்டின் நம்பர் எத்தனாவது குவஸ்டின், இப்போ 46 குவஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த 46 நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கேட்டகரி என்ன, அந்த குவஸ்டின் தப்பாக இருக்கா, ஆன்சர் தப்பாக இருக்கா, இல்லை அந்த சாய்ஸ் தப்பாக இருக்கா, இந்த சாய்ஸில் அந்த ஆப்ஷனே இல்லை. எனக்கு வந்து பார்த்தோன்னா 32 தான் ஆன்சர் கிடைக்குது, பட் 32ங்கிறது அந்த 4 ஆப்ஷன்லையுமே இல்லவே இல்லை, ஓகேங்களா? இல்லை அதர்ஸாக இருந்தால் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணலாம். குவஸ்டினா ஆன்சரா, இல்லை அந்த மல்டிபிள் சாய்ஸே அந்த கரெக்ட் ஆன்சர் இல்லையா, இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு அப்ஜெக்ஷன் நீங்கள் இங்கே தெரிவிக்கலாம். அந்த குவஸ்டின் எந்த இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அந்த இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் புக் என்னவோ அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிளியராக இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே ஆட் அப்ஜெக்ஷன், இங்கே ஒரு குவஸ்டின்னா ஒரு குவஸ்டினோட எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு 4 குவஸ்டின்ஸ் இருக்குன்னா 4 அப்ஜெக்ஷன், ஆட் அப்ஜெக்ஷன், ஆட் அப்ஜெக்ஷன் கொடுத்தா 4 வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது சேவ் ஆகிக்கும். ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. மறுபடியும் நான் 5th குவஸ்டின் மறுபடியும் நான் ஆட் பண்ணுவோம், ஆட் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாற்றவே முடியாது. அதுவும் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் ஏதாவது குவஸ்டின் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதா, நீங்கள் தாராளமாக ரைஸ் பண்ணலாம். அதுக்கு அவங்க கன்சிடர் அஃபிஷியல் வெப் புக்கில் இருந்தது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணி அதுக்கான மார்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல் நியூஸ், இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.